இம்தியாஸ் வேலூர் கேட்குறாரு, பிறந்த குழந்தையின் காதில் வாங்க சொல்லுகிறார்களே அது நபி வழியா, விளக்கம் தரவும். அதாவது குழந்தை பிறந்தவுடன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, ஒரு காதில் பாங்க சொல்லுவாங்க, இன்னொரு காதில் இக்காமத்து சொல்லுவாங்க. பாங்க இக்காமத்து சொல்லிவிட்டு அந்த பேரை வைக்கிறதுங்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறந்தால் கூட என்ன செய்வாங்க, ஆஸ்பத்திரிக்கு அந்த அசரத்தை கூட்டிகிட்டு போய் ஒரு காதில் பாங்கு ஒரு காதில் இக்காமத்தெல்லாம் சொல்லி அதை பேரை வைக்கிறாங்க. இப்படி பாங்க இக்காமத்து சொல்வதுங்கிறது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அது இருக்குதாண்டா, இருக்குது. ஆனால் பலவீனமாக செய்தி இருக்குது. திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் பிறந்தபோது, ஹசன்னா மக வீட்டு பேரன், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த பொழுது அவங்க ஹசனுடைய காதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பாங்கு சொன்னாங்க. பாங்குன்னா பிஸ்ஸலா தொழுகைக்கு உள்ள பாங்கையே சொன்னார்கள். பாங்குன்னா சும்மா அறிவிப்பு அந்த அர்த்தம் இல்லை, முழு பாங்கையே சொன்னார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து திருமதியில் இருக்கிறது. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறதுல ஆசிம் பின் உபைதுல்லா அப்படிங்கிற ஒரு இதன் அறிவிப்பாளரில் ஒரு ஆளை வர்றார். இவர் யாருன்னு கேட்டால், இவர் ஒரு பலவீனமான ஆள் என்று இப்னு முயின் அவர்கள், இவருக்கு எந்த இதுக்கு லாயக் இல்லாத ஆள் என்ற அகமது இமாம் அவர்கள், இவருடைய தகவலை ஏற்றுக்கிறவே கூடாது என்று புகாரி இமாம் அவர்கள், இவர் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று இப்னு சஹத் அவர்கள், இன்னும் பல பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த அறிவிப்பாளர் சரியில்லை, இவர் சொல்ல செய்தி ஏற்றுக்கிற கூடாது, பலவீனமானார் உன்னோட கொண்டு சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த காதில் பாங்கு சொல்கிறதுங்கிறதுக்குரிய ஹதீஸ் ஆதாரம் கிடையாது. அதனால் குழந்தையுடைய வலது காதில் பாங்கு, இடது காதில் இன்னும் சொல்ல போனால், நாங்கள்லாம் வந்து இளைஞர்களாக இருக்கிற காலத்தில் அஜர்த்து மாதிரிலாம் பயான் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க, இந்த காதில் பாங்கு சொல்கிறது காமிச்சு பயங்கர தத்துவம்லாம் சொல்லுவாங்க. எப்படி, இப்போ ஜனாசா தொழுகிறோம்ல, ஜனாசா தொழுகைக்கு பாங்கு இருக்குதா இல்லை, ஜனாசா தொழுகை இக்காமத்து இருக்கா இல்லை, அப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த பிறந்தவனை காதில் சொல்கிறோம் பாங்கு இக்காமத்து, அப்போ பாங்கு இக்காமத்து சொன்னதுனால இப்போ பாங்கு இக்காமத்து இல்லாமல் தொழுகிறோன்னு தத்துவமான அதுக்கு என்ன செய்வாங்க, பயங்கர பில்டப் கொடுத்தெல்லாம் பயான் செய்வார்கள். அதனால் அப்படி கிடையாது, ஜனாசாவுக்கு தொழுவதுக்கு பாங்கு, ஜனாசா வந்து துவா செய்கிறது, அதனால் அதுக்கு பாங்கு இக்காமத்து இல்லை. அப்போ குழந்தை பிறந்த உடனே பாங்கு இக்காமத்து சொல்வதற்கு ஹதீஸ் ஆதாரம் இல்லைங்கும் போது, பலவீனமாக இருக்கும்போது அதை செஞ்சோம்னா அது விதத்தாகி போயிடும், சும்மா பேர் வைக்க வேண்டியதான், பேரை சொல்லி கூப்பிட வேண்டியதான்.